ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பயங்கரமான ஒரு திட்டு ஒன்று போட்டிருக்காரு அது என்னன்னா டாஸ்மார்க் ஏயா திறக்கிறீங்க கஜினா ரொப்பதுக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லிட்டு நாக்கு பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அதனை தொடர்ந்து ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே சேர்ந்து கஜினாவை நிரப்ப வேற வழியே பாருங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி பயங்கரமாக ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் ரஜினி சார் போட்ட ட்விட்டரில் பல பேர் வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க சில பேர் ரஜினி சாருக்கு ஆதரவாகவும் சில பேர் ரஜினி சாரை கலைக்கிற மாதிரியும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ முழுசாக பாருங்க அங்க என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த வீடியோல பார்க்கலாம் முதல்ல நாம நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம் கான்ட்ராக்டர் தோழர் என்பவர் பார்த்து ஊதுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் டெல்டா தமிழன் என்பவர் கடைசியும் கட்சி ஆரம்பிக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொரு கமெண்ட்ல இவ்வளவு இருக்கும் மது வாங்க 50 வயது மேற்பட்டோருக்கு தான் முன்னுரிமை அளித்து மறைமுகமாக உங்க ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு ஆதரவு காரணிட்டவர் அண்ணன் எடப்பாரியார் என்பதை மறந்துவிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரு முத்து என்பவர் ஓஜி மகேந்திரன் கூட ரஜினிகாந்த் மது விருந்து குடிப்பது போல ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் வேண்டாதான் வேலைங்க இந்த மாதிரிலாம் புகைப்படத்தை போட்டு எதுக்கு மனசை கஷ்டப்படுத்தணும் எஸ்கேடிஎம் மணி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கமெண்டில் ரஜினி சார் வந்து தன்னோட அனுபவத்தில் சிகரெட்டையும் குடிப்பழக்கத்தையும் விட்டுருங்க அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அதுக்கிட்ட நிறைய பேர் திருந்திருக்காங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு அன்புடன் கதிர் என்பவர் வந்து அப்படியே என் ரசிகர்கள் குடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுங்க தலைவரே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஸ்மைலி அசாம் வந்து இவராக இப்படி பேசுறது நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் நடந்த கமெண்ட் செக்ஷனில் ரஜினி ஃபேன்ஸுங்க எல்லாருமே பார்த்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அது என்னன்னா கஜனாவே நிருப்ப நல்ல வழியே பாருங்க அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணி சும்மா பூந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக ஜான் மகேந்திரன் என்பவர் தட்டு தட்டு சொல்றவன் தலைவன் இல்லை ஒரு தட்டு தட்டினாலும் எதிராளிகள் எந்திரிக்காத மாதிரி தட்டுறாம்பார் அவன்தான் தலைவன் சும்மா அதுறதில்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு மத்தியில் ட்விட்டரில் சில ஹேஷ்டேக் பிரியர்கள் எல்லாருமே இருக்காங்க இன்னைக்கு ட்ரெண்ட் பண்ண ஹேஷ்டேக் கிடச்சிருச்சு போடு திகட திகடன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒரு தீவிரமான ரஜினி ரசிகர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா தலைவா கஜனாவின் நெருப்பு நல்ல வழிகள் பாருங்கள் அப்படிங்கிற இந்த ஹேஷ்டேக்கு இந்த வரிகளுக்கு 1000 அர்த்தங்கள் உள்ளன நீங்கள் ஒரு தடவை சொன்னாலும் 100 தடவை சொன்ன மாதிரி தலைவா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு மனிதன் என்பவர் சும்மா நெத்தியில் அடித்த மாதிரி சொன்னீங்க தலைவா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஜால்ரா காக்கா என்பவர் வந்து ரஜினி சாரை கலாய்க்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்போ ஆட்சிக்கு வர மாதிரி இருந்தால் கடையை திறக்கலாம் எவன் செத்து பொழிச்சாலும் பிரச்சனை இல்லை அருமையான ஐடியா சார் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு இதுக்கு என்ன மீனிங்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் ஆஃப் தமிழன் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலாய்ச்சிருக்காரு சித்திக் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திறமையாக ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு சார் இந்தியா முழுமையும் மது கடைகள் திருக்க சொன்னது பாஜக அப்போ இந்த எதிர்ப்பு பாஜகவிற்கு தானே எடுத்துக்கணும் இல்லை அதிமுகவுக்கு எடுத்துக்கணுமா தங்களுக்கு தெரியாத சத்தம் ஒன்றும் இல்லை தலைவரே அப்படின்னு வந்து வடிவேலு புகைப்படத்தை போட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு வணக்கம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்த கிடையாது ட்விட்டரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒருதலை பட்சமாகவும் இல்லாமல் இருதலை பட்சமாகவும் இல்லாமல் பொதுவாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கன்ஃபார்ம் நம்ம காக்கா பிரியாணி பக்கத்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் We'll be right back.